நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு ரெண்டு விதமான அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்காக நம்மளுடைய ஃபோனில் பயன்பட போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்த போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஏன் பெரு செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக ரொம்ப நாளாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? பட் இன் பிட்வீனில் உங்களுக்கு அந்த ஐஃபோனை பார்த்த உடனே ஐஃபோன் வாங்கணும்னு உங்களுக்கு தோணுது, பட் அதோட ப்ரைஸ் ஹெவியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஜெர்க்கடிச்சு பின் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அதே ஐஃபோன் லுக்கை வந்து நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாரோட மனசில் இருக்குது. எல்லோரும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதான் ஐஃபோனோட ஃபீலிங்கை வந்து ஆண்ட்ராய்டில் அப்ளை பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. பாயிண்ட்டை பிடிச்சிருப்பீங்களா? ஆமாங்க, அதுக்குன்னு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதுவும் ரெண்டு விதமான அப்ளிகேஷன், அது இல்லைன்னா இது உங்களுடைய சாய்ஸாக இருக்கும். அதுக்கு தான் ரெண்டு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஐஃபோன் ஃபீலிங்கை உங்கள் ஃபோனில், அதாவது உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பெற முடியும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியாது, இதை பற்றி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவும் உங்களால் முடியாது. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போங்க. எங்கே இருக்குது? ப்ளே ஸ்டோரி தான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபோன் 13 லான்ச்சர் ஓஎஸ். இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஆண்ட்ராய்டோட செட்டப்பையே மாற்றி கொடுக்கும், அதாவது ஐஃபோன் ஃபீலிங்கே உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன். கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியனுக்கு மேலே டவுன்லோடு வாங்கியிருக்கு. அப்போனா கண்டிப்பாக அது ஒர்த்தான அப்ளிகேஷன் தான் இருக்கும். ஸோ நம்மளும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோம். நான் ஃபஸ்ட் டைமாக இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த போகிறேன். ஸோ நீங்கள் எப்படின்னு தெரியல. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோன் 13 லான்ச்சர் இஸ் லோடிங் அப்படின்னு வருது. சென்டரில் ஐஃபோன் ஃபீலிங்கில் ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. வாவ், ஸ்வைப் டு செலக்ட் வால்பேப்பர். இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிவிட்டு எனக்கு ப்ளூன்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ இருந்தாலும் மற்ற வால்பேப்பர்ஸை நம்ம பார்ப்போம், நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி யூஸ் ஃபோன் 13 லான்ச்சர் வால்பேப்பர், எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். இந்த கலர்னால் இந்த கலர், சரிங்களா? இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன்லி திஸ் டைம், அதுக்கப்புறம் அலோ கொடுத்துக்கோங்க. படித்து பார்த்து அலோ கொடுங்க. அதே மாதிரி அந்த ஐஃபோனோட ஃபீலிங்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்குண்டான ஒரு இமேஜையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பெர்மிட் ட்ராயிங் ஓவர் அதர் ஆப்ஸ், ஓகே எனாபிள் நவ், சரிங்களா? அதை ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் அலோ கொடுக்க வேண்டி வரும். ஒரு சில அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆஃபில் இருக்குது, அதையும் நம்ம இது பண்ணுவோம். மறுபடியும் ஓகே கொடுப்போம், மறுபடியும் இது பண்ணுவோம், மறுபடியும் ஓகே கொடுப்போம். ஸோ எல்லாமே எனாபிள் ஆகிடுச்சு. ஓ, கீழே நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இந்த மெயின் அப்ளிகேஷன், அதாங்க ஃபோன் 13 லான்ச்சர், அதை எனாபிள் பண்ணுங்கள். வா, அடுத்து ஓகே எனாபிள் நவ், நோட்டிஃபிகேஷன் அக்சஸ், அதையும் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது, அலோ கொடுத்துருங்க. ஸோ அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் ஹைட் நேவிகேஷன் பார் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. இது ஐஓஎஸ் ஸ்டைல் ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டைல் ஃபாண்ட் ரோபோட்டோ. ஸோ ஐஓஎஸ் ஸ்டைலே நம்ம பயன்படுத்துவோம், சரிங்களா? கெட் ஸ்டார்டட், வாவ் செம்மையாக இருக்குங்க. லோடிங் ஆகிட்டு இருக்க பாருங்கள், சரிங்களா? க்ரியேட் விட்ஜெட் அண்ட் அலோ அக்சஸ் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ க்ரியேட் கொடுத்துடலாம். அப்புறம் மறுபடியும் க்ரியேட், சரி, ஆல்வேஸ் க்ரியேட், ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து செட் ஆஸ் அ டிஃபால்ட்டாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணுவோம், ஜஸ்ட் ஒன்ஸ், அவ்வளோதான். இப்போ என்ன, ஸ்வைப் டவுன் ஃப்ரம் த இப்படி, அப்புறம் ஸ்வைப் டவுன் இன் த டெஸ்க்டாப் டு ஷோ. ஸோ நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. சேம், வாவ், சேம் ஃப்ரெண்டில் ஐஃபோனில் எப்படி இருக்கோ அதே ஃபீலிங் தான். அதே மாதிரி இதை வச்சு நீங்கள் இது பண்ணலாம், சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஃபேவரட் இருக்குது, ரீசெண்ட் இருக்குது, ஹோம் பட்டன், கண்ட்ரோல் சென்டர், அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் சென்டர், இதுதான் கண்ட்ரோல் சென்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட் இருக்குது, லைட் மோட் இருக்குது, ஸ்பீக்கரை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஐஃபோனில் என்ன ஃபீலிங்கோ அதே ஃபீலிங்கை நீங்கள் இதில் கொண்டு வர முடியும். அதே மாதிரி இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பெர்மிஷன், எஸ், சரிங்களா? அலோவ் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் இது பண்ணுவோம், கண்ட்ரோல் சென்டர். இது என்னது, பிரைட், ஓஃப் பிரைட்டு, அப்புறம் டார்ச் லைட்டு, அப்புறம் அலாரம், கிளாக் செட் பண்ணலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி, சரிங்களா? அப்புறம் ஹோம் பட்டன் வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளிகேஷனை பார்ப்போம். வா, எல்லாமே வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் சைடில்
ஸோ நார்மலாக இருக்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு ஆட் விட்ஜெட். ஓ சமையல விட்ஜெட்டு ஆட் பண்ணிக்கலாம், விட்ஜெட்டுக்கு ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்ப்போம், செட்டிங்ஸ். ஓ செட்டிங்ஸ்குள்ளே போகிறதுக்கு உண்டான இது, சரிங்களா? இதை பார்ப்போம். ஓ விட்ஜெட்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம். வா சஜஷனு, இதுவும் சஜஷன் தான். சஜஷன் கூட செம ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ டைப் பண்ணி பார்ப்போம். செம ஃபாஸ்ட்டு. ஸோ இந்த ஐஃபோன் லான்ச்சர் வந்து ஓகே, அப்படியே ஐஃபோன் மாதிரியே இருக்குது. ஐஃபோனில் நம்ம ஒர்க் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங்கை இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, செமையாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் அப்ளிகேஷன் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை நம்ம செக் பண்ணலாம், சரிங்களா? இதுலேருந்து நம்ம அப்படியே எக்ஸிட் ஆகிடலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் ஃபீலிங்கை அப்படியே உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அப்ளை பண்ண முடியும். இதுவும் செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ப்ளே ஸ்டோர் போவோம். இந்த மாதிரி லான்ச்சர் iOS 15 அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். மொத்தத்தில் இந்த வீடியோவில் ரெண்டு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு காட்டிருக்கேன். ரெண்டு அப்ளிகேஷனும் ஐஃபோன் ரிலேட்டடான விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அந்த ஃபீலிங்கை கொண்டு வர முடியும். அதாவது அந்த ஐஃபோனோட இதை எல்லாத்தையுமே உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அப்ளை பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்த்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஏன்னா ரெண்டாவதாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ரெண்டாவது அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வருது செம லுக்கில், ஒரு ஆப்பிளோட ஐக்கான் ப்ளஸ் இது. அப்புறம் வந்து படித்து பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க, அலோ கொடுத்துக்கோங்க ஒன்லி திஸ் டைம். அதுக்கப்புறம் வந்து அலோ iOS லான்ச் டு அக்சஸ் யுவர் கான்டாக்ட் அப்படின்னு இருக்காங்க, வேறு வழி இல்லை, கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் லான்ச்சரை வந்து ஃபோட்டோ மீடியா அதெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீலிங் முதல்ல உள்ள அப்ளிகேஷனோட ஃபீலிங் இந்த அப்ளிகேஷனில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சரி, நம்ம பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. iOS-ஐ செலக்ட் பண்ணியாச்சு, ஜஸ்ட் ஒன்ஸ், அவ்வளோதான், சரிங்களா? மறுபடியும் ஜஸ்ட் ஒன்ஸ், காட் இட், கொடுத்தாச்சு, வெல்கம். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து ஐகான்ஸ் வந்து எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. பாருங்கள், இதை பாருங்கள், வெதர் ரிப்போர்ட் இருக்குது, ஃபேவரேட்ஸ் நீங்கள் இது பண்ணலாம், சஜஷன் எல்லாமே ஃப்ரெண்டில் இருக்குது, எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுவோம். ஸ்வைப் பண்ணும்போது நம்ம நார்மலாக ஆண்ட்ராய்டோட இந்த ஸ்டேட்டஸ் பார் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. முதல்ல நம்ம பார்த்த அப்ளிகேஷனில் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கையும் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுத்தி நம்ம பிடிப்போம் எந்த மாதிரி ஃபீலிங் வருதுன்னு. ஸோ விட்ஜெட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் வந்து அந்த ஐஃபோனில் என்ன ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்களோ அதே ஃபீலிங் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஆப் இன்ஃபோ, ஹிடன் ஆப்ஸ், அப்புறம் எடிட் ஹோம் ஸ்க்ரீன், அப்புறம் டெலிட், இது எல்லா விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளாக இருக்குது, அவ்வளோதான். முதல்ல பார்த்த அப்ளிகேஷனை விட்டு ஒப்பிடும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதோட செட்டிங்ஸ் என்ன பார்த்துருவோம். ஓகே ஓகே, சரி நண்பர்களே. ஸோ அதிகப்படியான விஷயங்களை வந்து இந்த அப்ளிகேஷனை என்னால் தெரிஞ்சிக்க முடியல. ஸோ நீங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், செம ஒர்த்தாருக்கும் நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த ரெண்டு அப்ளிகேஷன் எது உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு அதை உங்கள் ஃபோனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஐஃபோன் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஐஃபோன் லுக்கு எப்படி ஓகேவா ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அந்த ஐஃபோன் ஃபீலிங்கை அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்து அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் கீழே பதிவு பண்ண சொன்னேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.